கோவை சுந்தராபுரம் அருகே அடுத்தடுத்து மூன்று செல்போன் கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் புண்ணியக்கோடி. இவருக்கு சாரதாமில் சாலையில் செல்போன் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இன்று காலை மீண்டும் கடைக்கு வந்துள்ளார். அப்போது கடையின் பூட்டு உடைந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதையடுத்து உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்நிலையில் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சுமார் 12 மணி அளவில் உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த செல்போன்களை திருடும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதையடுத்து கடை உரிமையாளர் புண்ணியக்கோட்டி சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளுடன் போத்தனூர் காவல் நிலையத்தில் இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளித்தார். புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் வந்த போலீசார் அங்கு பதிவான தடயங்களை சேகரித்தனர். இதனிடையே புண்ணியக்கோடி கடை மட்டுமின்றி அடுத்தடுத்து 2 செல்போன் கடைகள் பூட்டையும் உடைத்து மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.